நற்பவி 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 பிரேம்சந்த் நம்பிராஜன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டாவிற்கும் இறைவா போற்றி. ஓம் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரம்பிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. எல்லோரும் இன்பட்டு இருப்பதுவே இல்லாமல் வேறொன்றறியன் பராபரமே இந்த நாள் இனிய நாள் வாழ்வில் எல்லா நாளும் இனிய நாளாக அமையட்டும். நற்பவி மேஜிக் பிகின்னோ, டிவைன் மேஜிக் பிகின்னோ, சர்க்குரு மேஜிக் பிகின்னோ, உல்ஃப் மேஜிக் பிகின்னோ, கணக்கமண்டியார் மேஜிக் பிகின்னோ, பிரேம்சந்த் நம்பிராஜன் மேஜிக் பிகின்னோ. இன்று நாம் பார்க்க இருப்பது கிராட்டிடியூட் அப்படிங்கிற ஒரு விஷயம். கிராட்டிடியூட்னா என்ன? நன்றி உணர்வு. அதற்கு கூட ஒரு எண் இருக்குது. என் நன்றி கொன்றார்க்கு முய்வுண்டாம் முய்வில்லை செய் நன்றி கொன்ற மகர்க்கு. நன்றி இல்லாமல் நாம் இருந்தோம் என்றால் நம் வாழ்க்கைக்கு அர்த்தமே கிடையாது. அதற்கான எண் 5148133 5148133. இது வந்து கிராட்டிடியூட் அப்படிங்கிற விஷயம். நன்றியுணர்வோடு நாம் வாழ வேண்டும். நாம் நன்றியுணர்வோடு வாழ்ந்தோம் என்றால் நமக்கு நற்கதி. நன்றியை கொன்றோம் என்றால் நமக்கு துர்க்கதி அப்படிங்கிற மாதிரி தான். எது நன்றி எது நன்றியற்ற தன்மை அப்படிங்கிறதே இன்றைக்கி வந்து நிறைய பேருக்கு தெரிகிறதில்ல. நன்றிங்கிறது என்னென்னா அது இன்பிளட்லேயே இருக்கணும். நமக்கு வழிகாட்டியவர்களுக்கு நன்றியுடன் இருக்க வேண்டும். நம்மை வாழ்வித்தவர்களுக்கு நாம் நன்றியுடன் இருக்க வேண்டும். நம்மை பெற்றெடுத்த தாய் தந்தையருக்கு நன்றியுடன் இருக்க வேண்டும். இந்த சமூகத்திற்கு நாம் நன்றியுடன் இருக்க வேண்டும். இந்த உலகத்திற்கு நாம் நன்றியுடன் இருக்க வேண்டும். சமூகம் நமக்கு என்ன செஞ்சது ஏது செஞ்சதுங்கிறது இல்லை. இங்கே நமக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அதை எப்படி வேணால் குடுங்கி திங்கக்கூடிய ஆட்கள் அதிகமாக இருப்பார்கள். ஆனால் அதையும் தாண்டி நாம் வாழக்கூடிய ஒரு இடத்தை அது நமக்கு தந்திருக்குன்னா அதுக்கும் நாம் நன்றியுடன் இருக்க வேண்டும். கற்றுக் கொடுத்த குருமார்களுக்கு, ஆசிரியர்களுக்கு, நம் உடன் பிறப்புகளுக்கு, நம்முடன் வாழக்கூடிய நபர்களுக்கு, நம் குழந்தைகளுக்கு, அனைவருடமும் நாம் நன்றியுணர்வுடன் இருக்க வேண்டும். எங்கே நன்றியுணர்வு நிராகரிக்கப்படுகிறதோ, எங்கே நன்றியுணர்வு கொல்லப்படுகின்றதோ, எங்கே நன்றியுணர்வு உதாசீனப்படுத்தப்படுகிறதோ அங்கே அவர்கள் கஷ்டப்படுவார்கள். அது ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு அந்த பாவத்தை அவர்கள் அனுபவிப்பார்கள். அந்த பாவமானது அவர்கள் நன்றியை கொன்றதுக்கான விஷயங்கள் அவர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பலத்த அடியை அது கண்டிப்பாக கொடுக்கும். அது வரைக்கும் அவர்களுக்கு நாம் வந்து நன்றியை கொன்றோம் அப்படிங்கிறதே மனசில் தெரியவே தெரியாது. ஏதாவது ஒரு வகையில் அவர்கள் நன்றியை கொன்றிருந்தால் கண்டிப்பாக அவர்கள் வாழ்க்கை முடிவதற்கு முன்பாகவே அதை உணர்வார்கள். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். பிரேம்சந்த் நம்பிராஜன்.